வணக்கம் மக்களே, வெல்கம் டு புது வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து, நான் பெங்களூர் போயிருந்தேன், அது எல்லாருக்குமே தெரியும். நான் ரிட்டர்ன் வந்துட்டேங்க, திருச்சியில் தான் இருக்கேன். ஏன் நான் பெங்களூர் போனேன், ஏன் ரிட்டர்ன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் ஒர்க்காக போயிருந்தேன். அது வந்து போன வேலையும் ஓகே ஆகிடுச்சு. பட் ஆனால் எனக்கு சில விஷயங்கள் செட் ஆகலை. முக்கியமாக சேனல் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியும்னு தோணலை. ஒரு ஒன் இயர் நான் ஒர்க் பண்ணேன்னா ஒரு நல்ல வேலை, நல்ல சேலரி இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்டு இருந்தாப்புல, அது மூலயமா கம்பெனி பார்த்து எல்லாமே செட் பண்ணிட்டு தான் நான் போனது. சரி, கொஞ்ச நாள் அங்கே ஓட்டலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனால் அந்த கொஞ்ச நாளுமே வந்து அங்கே என்னால் ஓட்ட முடியாது போல். டிராஃபிக் அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக லாங்குவேஜ், இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஆனால் நம்ம வந்து சின்ன சின்ன கடையில் ஒரு நல்ல ஷாப்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஃபுல்லாகவே ஹிந்தி தான் பேசுகிறாங்க, இல்லை கன்னடம் பேசுகிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதப்பு, என்ன பண்ணுறது? என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், அவன் இருந்ததுனால ஒரு நாலஞ்சு வீடியோ எடுத்தேன், அவ்வளோதானே தவிர. அதுக்கப்புறம் ஒன் வீக் ஃபுல்லாக சும்மா தான் இருந்தேன். ஸோ வந்து யோசித்தேன், நானும் ரொம்ப யோசித்து பார்த்தேன், எப்படி பண்ணலாமா, ஒர்க் இருக்கும், சேனல் இருக்குமா அப்படின்ட்டு நிறையா யோசித்து பார்த்தேன். வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் கேட்டேன், அம்மா வந்து உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கூடா அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து வேலையா சேனலா அப்படின்ட்டு ஒரு இது வந்துருச்சு. ஏன் அவ்வளோ கஷ்டமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கஷ்டம்தான். அங்கே போயிட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வேலை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு வீடியோ எடுத்து உங்க எடிட் பண்ணி போடுறதுலாம் பெரிய ப்ராசஸ்ஸு. அவங்களுக்கு லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, டக்கு டக்குன்னு இது பண்ணிடலாம். என் ஃப்ரெண்டு எப்போதுமே என் கூட வேணும், அவன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஸோ எல்லாமே கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதனால் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். இங்கே வந்து ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, இங்கே எல்லாமே இருக்குது. ஒர்க்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ திருச்சிலேயே வந்து இனிமேல் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து முன்னாடி கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, அது கோச்சிக்காமல் மறுபடியும் நான் ஏதாவது கடை விட்டுருந்தேன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இனிமேல் அதை நான் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி போட்டுருவேன். இப்போ அதை விடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் வேலைக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஏற்கனவே வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, எடிட்டரு கேமராமேன் எடிட்டருன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஃபுல் டைமாக வேணுங்க, ஃபுல் டைம் எடிட்டர் ஒருத்தர் வேணும். ஏன்னா என் கூட இருக்கிற ரெண்டு பேருமே வந்து காலேஜ் படிக்கிற பசங்க தான். ஸோ அவங்க வந்து காலேஜ் போயிடுவாங்க, எனக்கு வந்து ஃபுல் டைம் எடிட்டர் ஒருத்தர் வேணும். எடிட்டர் எப்படின்னா, எனக்கு ஃபோனில் எடிட் பண்ண தெரியும், நான் ஃபோன்லேயே நல்லா பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி எடிட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த அப்புறம் வந்து இப்போ தான் புதுசாக கற்றுருக்கேன், ஃபோனில் எடிட்டிங்கே கிடையாது, ஃபுல்லாக சிஸ்டமில் எடிட் பண்ணுற எடிட்டர் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. அப்படி யாராவது இருந்தீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருக்காங்க, ரூமு ஃபுட்டு எல்லாமே வந்து திருச்சியில், இப்போ நீங்கள் வெளியூராக இருக்கீங்க அப்படின்னா திருச்சியில் எல்லாமே நானே கொடுத்துருவேன், அது உங்களுக்கு பிரச்சனையே வேண்டாம். வெளியூராக இருக்கீங்க, எனக்கு நல்லா எடிட் பண்ண தெரியும். முக்கியமாக வந்து நான் இங்கிலீஷ் பேசுவேன், ஆனால் ஃப்ளூயண்ட்டாக வருமானு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். எடிட்டருக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரியணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு இன்னொரு வேலையும் இருக்குது, சாரி அவருக்கு, அந்த எடிட்டருக்கு வந்து இன்னொரு வேலையும் இருக்குது. ஸோ ஏன் இங்கிலீஷ் ஏன் மஸ்ட்டுன்னு நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஒர்க்குக்கு அடுத்து நான் இன்னும் பண்ண போகிற ஒர்க்குக்கு தேவைங்க. அதனால தான் நான் இதை சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க, முக்கியமாக சொல்லப்போனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறதையும் இப்போயே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் பாருங்கள். சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வெப் சீரீஸ் பார்த்துருப்பீங்க, இன்கேஸ் ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமே இங்கிலீஷ் சப்டைட்டலில் இருக்கும், அண்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதை வந்து தமிழில் வந்து ஏற்கனவே நிறையா சேனல்ஸ் இருக்குது, ஓகே. அண்ட் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து எனக்கு நல்லாவே வரும்னு நான் நினைக்கிறேன், வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஸோ அதுக்கு வந்து எடிட்டருக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும். அதை வந்து ஃபோன்லேயோ இல்லை வந்து ஃபோனில் இருக்கிற ஆப்லேயோ வந்து எடிட் பண்ண முடியாது, சிஸ்டத்தில் தான் எடிட் பண்ண முடியும். அது நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் எடிட் பண்ண முடியும், ஏன்னா அதில் காப்பி ரைட் வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எடிட்டரோ யாராவது எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க, திருச்சியில் வந்து ரூம் கொடுத்துரு, ரூம் இருக்குது, என் கூட தான் ஸ்டே பண்ணுவீங்க. ஸோ நோ ப்ராப்ளம், வீடே இருக்குது தனியாக வச்சுக்கோங்களேன், தனியாக நமக்கு வீடே இருக்குது. ஸோ நம்ம அங்கே தங்கிக்கலாம், ஃபுட்டும் நானே நம்மளே பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. யாராவது இருந்தாங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப அர்ஜென்ட். எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் இந்த விஷயத்தை திரும்பவும் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ எடிட் பண்ண தெரியும், ஃபோனில் எடிட் பண்ண தெரியும், அடுத்து வந்து நான் கற்றுப்பேன் அப்படிங்கிறவங்க வேண்டாம். ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டப்பி அந்த மாதிரி நிறையா மெசேஜ் வந்துச்சு. அவங்கெல்லாம் எனக்கு வந்து இப்போ எதுவும் நினச்சிக்காதீங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸான எடிட்டர் வேணும், அவங்க மட்டும் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நீட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் எடிட்டர். அடுத்து வந்து கேமரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தால் ஓகே, இல்லைனாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம இந்த சேனல் மிஸ்டர் கல்வன் சேனலில் வந்து கான்செப்ட் வீடியோஸும் பண்ணலான்னு இருக்கேங்க. அது வந்து எடிட்டர் வந்து கிடைச்சாலும் இல்லைனாலும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஏற்கனவே ரெண்டு எடிட்டர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நான் கான்செப்ட் வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து நான் ஒரு நாலஞ்சு வீடியோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நாலஞ்சு வீடியோ பண்ணுறேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அந்த மாதிரியும் பண்ணுவோம். கீப் சப்போர்ட். திருச்சிக்கு வந்துட்டேன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, திருச்சிக்கு வந்துட்டேன். அவ்வளோ அவசரமாக சொல்லாமல் போனியடான்னு பல பேர் வந்து வாட்ஸ்அப்பில் திட்டியிருக்காங்க, இன்ஸ்டாவில் திட்டியிருக்காங்க. ஆனால் வந்து போனதுக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இந்த அன்பு வந்து ஓகே தான், ஆனால் என் வேலைக்காக திடீர்னு போக வேண்டியதாக போயிடுச்சுங்க. சொல்லி வச்சுருந்தேன் நான் இப்போதைக்கு போக வேணான்னு பார்த்தேன், டக்குன்னு வர சொல்லிட்டேன், அதனால் போனேன். திரும்ப வந்துட்டேன். இனிமேல் இங்கே தாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எப்போதும் போலே சப்போர்ட் பண்ணுங்கள். கான்செப்ட் வீடியோஸ் நம்ம அடிக்கடி வருவோம். இனிமேல் டெய்லியும் கான்செப்ட் வீடியோஸ் வரும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 1.5 நிமிஷம் தான் இருக்கும், அதிக நேரம்லாம் இருக்காது. அது ஒரு கொஞ்சம் வீடியோஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் நான் ஏதோ சேஞ்சஸ் இருந்தால் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்போதும் போலே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.